Happy day, friends! Welcome back to my channel, Radha Sheela's Cooking Cutlery. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ராயலான டெசர்ட் கம் ஸ்வீட் ஷாஹி துக்டா. இந்த ட்ரெடிஷ்னலான பிரெட் புட்டிங் முகலாய ரெசிபியில ரொம்ப பிரசித்தி பெற்றது. டபுள் கா மீத்தான்னு சொல்ற ஹைதராபாதி டெசர்ட்டோட மாடிஃபைடு வெர்ஷன் தான் இந்த ஷாஹி துக்டா. இது செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன், பாத்துக்கோங்க. இந்த யம்மியான பிரெட் டெசர்ட்டை இப்ப எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு அடிகனமான பாத்திரத்துல 500 ml பாலை ஆட் பண்ணிக்கோங்க. பால் அடிபிடிக்காம இருக்கிறதுக்காக அப்பப்ப ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 20 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்ப பாத்தீங்கன்னா பாத்திரத்தோட ஓரத்துல பாலாடை தங்க ஆரம்பிக்கும். அதை ஒரு ஸ்பூன் வச்சு கேர்ஃபுல்லா எடுத்து அந்த பால்லயே மறுபடியும் போடணும். நம்ம ஆட் பண்ண 1/2 லிட்டர் பால் பாதியா வர வரைக்கும் இந்த ஸ்டெப்பை செய்யணும். இந்த ஸ்டேஜ்ல ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 50 ml இதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க் எப்படி பண்ணுன்றத நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். கண்டென்ஸ்டு மில்க் ஆப்ஷனல் தான். கண்டென்ஸ்டு மில்க் வேண்டாம் நினைச்சீங்கன்னா பால் கால்வாசி ஆற வரைக்கும் கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜ்ல 1 கிராம் அளவுக்கு குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்ல வைங்க. இப்போ பாருங்க, நல்ல கிரீமியா நம்மளோட ஸ்வீட் ரப்டி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சுகர் சிரப் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை தண்ணியில கரைஞ்சு ஓரளவுக்கு திக்கார வரைக்கும் பண்ணா போதும். 1 கம்பி பதம்லாம் வரணும்ன்ற அவசியம் இல்ல. அவ்வளவுதான், சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பிரெட் துண்டுகளோட ஓரங்களை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பிரெட்டை பாதியா பிரிச்சு முக்கோண வடிவுல கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைஸையும் கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு ஃப்ரை பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் பீசஸ் அதுல சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலா நீங்க ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பிரெட்டோட 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெய்யோ எண்ணெயோ நல்லா சூடாறதுக்கு முன்னாடி பிரெட் பீசஸ் ஆட் பண்ணீங்கன்னா எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிக்கும். அதனால நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பிரெட் பீசஸ் ஆட் பண்ணுங்க. அதே போல ஸ்டவ்வோட ஃப்ளேம் கண்டிப்பா மீடியம்ல தான் இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும். இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப கேர்ஃபுல்லா இதை எடுத்து பேப்பர் டவல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லா பிரெட் துண்டுகளையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதும் அதை சுகர் சிரப்ல டிப் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு லேசான சூடோடு இருக்கும் போதே நம்ம பிரெட் துண்டுகளை ஆட் பண்ணணும். அப்பதான் பிரெட் துண்டுகள் அந்த சர்க்கரை பாக நல்லா உரியும். அதே போல பிரெட் துண்டுகளை சர்க்கரை பாகுல 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு உடனே எடுத்துடணும். ஏன்னா பிரெட் துண்டுகள் சுகர் சிரப்ல கம்ப்ளீட்டா ஊறி உடைய ஆரம்பிச்சிடும். கிறிஸ்பியா இருந்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும். சோ உடனே டிப் பண்ணிட்டு நீங்க எடுத்துடணும். இப்ப சர்க்கரை பாகுல ஊர்ன எல்லா பிரெட் துண்டுகளையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண ரப்டிய இது மேல ஊற்றி நறுக்கிய பாதாம் பிஸ்தாவை இது மேல தூவினோம்னா நம்மளோட ஷாஹி துக்டா ரெடி ஆயிடும். இந்த சிம்பிளான டிஃப்ரெண்டான ஸ்வீட் டெசர்ட்டை உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் @ராதா ஷீலா குக்கிங் கட்லரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.